கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். விராட் கோலி, ரோஹித் சர்மா இருந்தால் தான் இந்த அணி லாய்க்கு இல்லைனா வேலைக்கே ஆகாதுங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் சொல்லிட்டு இருந்தாலும் அதை ராங் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க யங் இந்தியன் டீம். ஸோ கடைசி மேட்ச், அதாவது ஃபைனல்னு கூட சொல்லலாம், மூணு மேட்ச் கொண்ட இந்த சீரீஸில் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மேட்ச்சில் ஆளுக்கு ஒவ்வொன்று வின் பண்ணியிருந்தாங்க. இந்த மேட்ச் டிசைடராக இருந்துச்சுன்னு சொன்னோம். யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ட்ராஃபி அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆல்ரெடி டெஸ்ட் சீரீஸை லாஸ் பண்ண கடுப்பில் வெஸ்ட் இண்டீஸ் டீம் இருந்தாலும் இல்லைப்பா இதை எப்படியாவது அடிச்சிருவோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஸோ இந்த மேட்சும் வழக்கம் போல விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா கிடையாது. போன மேட்ச் எப்படி ஆனாங்களோ அதே மாதிரி தான் விளையாண்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட் பிளேயிங் லெவனில் இருந்தாருங்க. ஸோ கண்டிப்பாக நல்ல ஒரு ஸ்கோர் அடிப்பார்னு எதிர்பார்த்தோம். அவர் எட்டு ரனுக்கு அவுட் ஆயிட்டாரு. இருந்தாலும் ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான சுப்மன் கில் அண்ட் இசான் கிஷன், இசான் கிஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல ஃபார்மில் இருக்காரு. மூணு மேட்ச்லையுமே 50-50-50 அப்படிங்கிற மாதிரி சூப்பராக ஆடினு வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த மேட்ச் பார்த்தோம் அப்படின்னா 77 ரன் அப்படிங்கிற மாதிரி ஆனாப்ல. ஸோ நம்மளுடைய கில் பேட்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா 85 அப்படிங்கிறது வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சூரியகுமார் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஜோடி நல்லாவே விளையாண்டதுனால ஒரு 300+ டார்கெட் அப்படிங்கிற மாதிரி நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த இலக்கை சேஸ் பண்ணுறது கஷ்டம். 350 அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப பெருசுங்கிறது தெரியும். ஆக்சுவலாக வெஸ்ட் இண்டீஸ் டீமோட பிளானே என்ன அப்படின்னா, போன தடவை இதே மாதிரி தானே சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆனாங்க, நம்ம சேஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தாங்க. ஆனால் கில்லும் நம்மளுடைய இசான் கிஷனும் போட்டு பிறந்ததுனால நல்ல ஸ்கோர் அப்படிங்கிறது வந்துட்டு ஈஸியாகவே முன்னாடியே புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ 350 அப்படிங்கிறது கஷ்டம் தெரியும். எப்படி இருந்தாலும் ஒரு 250 மேலே அடிச்சிருவாங்கன்னு பார்த்தா 150 ஆல் அவுட் ஆகி சொற்ப ரன்கள் அவுட் ஆகி 200 ரன் வித்தியாசத்தில் மாபெரும் வெற்றியை யங் இந்தியா டீம் வந்துட்டு பெற்று கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சம்பவம் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்னன்னா, போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்ல ஹர்திக் பாண்டியா நல்லா பேசினதுக்கப்புறம், ஸோ மேலுமே நல்லா இருந்துச்சு, ஸோ இந்த மாதிரி கரேபியனில் வந்து ஆடுறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம் தான், ஸோ எனக்கு இந்த லொக்கேஷன்லாம் நல்லா பிடிச்சிருக்கு, ஸோ இந்த மேட்சும் நல்லா போச்சு, சீரீஸும் நல்லா போச்சு அப்படிங்கிற மாதிரி நல்லா ஜாலியாக பேசினது மட்டும் இல்லாமல், ஸோ கடைசியாக அவர் பண்ண ஒரு விஷயம் தான் நெகிழ்ச்சியான ஒரு சம்பவம் அப்படின்னு தான் சொன்னோம். விராட் கோலி, ரோஹித் சர்மா எல்லாருமே இந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த டைட்டில் கொடுப்பாங்க இல்லையா, ட்ராஃபியெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த வின்னர்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷனில் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த போர்டெல்லாம் வச்சுட்டு அந்த ட்ராஃபி செலிப்ரேட் பண்ணுறக்காக நின்றுட்டு இருக்கும்போது விராட் கோலி கையில் வந்துட்டு நம்மளுடைய ஹர்திக் பாண்டியா அந்த ட்ராஃபி நீட்டுறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சஞ்சு சாம்சன் வந்துட்டு குறி காமிச்சாரு. பட் சஞ்சு சாம்சன் என்ன பண்ணாரு அப்படின்னா, சஞ்சு சாம்சன் ஹர்திக் பாண்டியா எல்லாமே முகேஷ் குமாருக்கு வந்துட்டு குறி காமிச்சாங்க. பிகாஸ் ஏன் அப்படின்னா, அவர் தான் வந்துட்டு டெபியூட் பிளேயர் அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவங்க கையில் ட்ராஃபி கொடுக்கறதா வந்துட்டு நல்ல விஷயம். அவன் தானே யங்ஸ்டர்ஸ், இவ்வளவு தூரம் நல்லா வந்திருக்கான், 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்காங்க. லார்ட் அர்துல் தாக்கூர் அவரையும் பாராட்டினாங்க, 4 விக்கெட்ங்கிறது எடுத்து கொடுத்தாரு. இருந்தாலும் முகேஷ் குமார் கன்சிஸ்டன்டா விக்கெட் எடுத்துட்டு இருந்தாரு. இந்த மேட்ச்லயும் 3 விக்கெட் அப்படிங்கிறது விழுந்துச்சு. விராட் கோலியோட ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது, பிக் சப்போர்ட் அப்படிங்கிறது முகேஷ் குமார் இருக்கு. ஆல்ரெடி அவர் வந்துட்டு ஏகப்பட்ட இன்டர்வியூலையும் சொல்லிட்டாரு, என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காரு, கோலி அவர்கள் வந்துட்டு கைட் பண்ணிட்டே இருப்பாரு, உன்னுடைய ரிதம்க்கு நீ போடு, நீ கண்டிப்பா நல்லா வருவேன்னு சொல்லிட்டே இருப்பாரு. அதே மாதிரி தான் வந்தேன், ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதனால என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே முடிவு பண்ணி முகேஷ் குமார் அவருடைய கையில வந்துட்டு அந்த டிராஃபியை கொடுத்து அழகு பார்த்தாங்க. சஞ்சு சாம்சன் கையிலையும் கொடுத்து அழகு பார்த்தாங்க. சஞ்சு சாம்சனை பத்தி நான் பேச மறந்துட்டேன். அவருக்கு இந்த மேட்ச்ல வந்துட்டு வாய்ப்பு கிடைச்சது, நல்லாவே பயன்படுத்திட்டான்னு சொன்னோம். 40 பாலுக்கு 50+ அப்படிங்கிற மாதிரி அடிச்சாரு. உண்மையாலுமே ஒரு டீசென்டான நாக் நல்லா கொண்டு போயிருந்தாரு. சஞ்சு எப்பப்பா வருவேங்கிற மாதிரி கேரளால இருந்து ஏகப்பட்ட படை அப்படிங்கறத வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. சஞ்சுவை இறக்குன்னு சொல்லிட்டு அவ்வளோ சப்போர்ட் அப்படிங்கிறத சஞ்சு கிடைச்சிட்டே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் முதல் மேட்ச்ல சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தவறுதலா சஞ்சு சாம்சனோட ஜெர்சி போட்டு போயிடுவாரு. இந்த வழியா மட்டும்தான் சஞ்சு உள்ள வர முடியும் போல, இந்தியன் டீம் வாய்ப்பே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலா ஒரு சான்ஸ் கொடுத்தாங்க, நல்லாவே யூட்டிலைஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ தட்ஸ் எ வீடியோ கைஸ். ஓவரலா இந்த டோர்னமெண்ட் நல்லா முடிஞ்சு. ரோஹித் சர்மா, விராட் கோலி இல்லைனாலும் நாங்கள் டிராஃபி அடிப்போம், அந்த அளவுக்கு ஃபியூச்சர் டெவலப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த டீம் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.